நம்ம சேனல் வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று விரும்புனீங்கன்னா இந்த வீடியோ யூடியூப்ல பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க, கூட அந்த பெல் சிம்லையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா அது பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் நண்பர்களே, சென்னையில் நடந்த ஒரு கொடூரமான சம்பவம் தற்போது வெளிச்சத்துக்கு வந்துள்ளது. 14, 15, 16, 17 வயதுடைய 4 சிறுமிகளை வந்து தினமும் 100,000 ரூபா சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லி பாலியல் ரீதியாக கொடூரமாக சித்திரவதை செஞ்சுருக்காங்க. பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு வெறியில அந்த சிறுமிகளை வந்து ஒரே இரவுல பல ஆண்களுடைய இச்சைக்கு இணங்க வச்சிருக்காங்க. தற்போது இந்த கொடூரமான சம்பவம் வெளிச்சத்துக்கு வந்துள்ளது. இதோடைய பின்னணியில யார் யார் இயங்கினாங்க, எப்படி வந்து இவங்க போலீஸர் சிக்கினாங்க, இது போன்ற முழு விவரத்தை தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த சம்பவத்தை ஈடுபட்ட குற்றவாளிகளை உடனடியாக தூக்கில போடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. சரி வாங்க இப்ப நடந்த சம்பவத்தை பத்தி பார்க்கலாம். அதாவது திரிபுரா மாநிலம் சுனாமுகி பகுதியை சேர்ந்த சலிமா கத்துன் அப்படிங்கிற ஒரு பெண் அவருடைய கணவரான உசைனுடன் சேர்ந்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய இளம் வயது பெண்கள், அதாவது சிறுமிகள் 14 வயது முதல் 17 வயதுடைய பெண்களுக்கு சென்னையில் மருத்துவமனையில் வேலை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பெற்றோர்களுக்கு ஆசை வார்த்தை கூறி அந்த 4 சிறுமிகளையும் சென்னை கேளம்பாக்க இருக்கக்கூடிய ஒரு பகுதிக்கு அழைச்சி வந்திருக்காங்க. அங்கே இவருடைய கூட்டாளியான மைதீன் மற்றும் அலாவுதீன் வந்து ஒரு அறை எடுத்து தங்கியிருக்காங்க. அந்த அறையில் வந்து இந்த 4 சிறுமிகளையும் தங்க வச்சிருக்காங்க. தங்க வச்சு அந்த 4 சிறுமிகளையும் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா நிர்வாணப்படுத்தி அவங்கள பெல்ட்டாலையும் கட்டையாலையும் பயங்கரமாக அடிச்சிருக்காங்க. அது போக அந்த மைதீன் அலாவுதீன் அந்த ரெண்டு பேருமே அந்த 4 சிறுமிகளையும் கட்டாயப்படுத்தி அவங்கள பாலியல் பலாத்காரமும் செஞ்சுருக்காங்க. அதை வீடியோவாகவும் எடுத்து வச்சுருக்காங்க. அது போக அந்த சிறுமிகளையே வந்து தன்பால் ஈர்ப்பில் நீங்கள் பெண்கள் தன்பால் ஈர்ப்பில் நீங்கள் ஈடுபடணும் அப்படின்னு சொல்லி அந்த பெண்களை சித்திரவதை செஞ்சு அவங்களை ஈடுபட வைத்து அதையும் வந்து வீடியோவாக எடுத்து வச்சுருக்காங்க. எடுத்து வச்சுட்டு நாங்கள் சொல்கிறது போல் நீங்கள் செய்யலை, பாலியல் தொழிலுக்கு நீங்கள் ஒத்துழைக்கல அப்படின்னா இந்த வீடியோவை நாங்கள் சமூக வலைத்தளங்களை வெளியிட்டுருவோம் அப்படின்னு சொல்லி அந்த சிறுமிகளை மிரட்டி அவங்களுடைய ஆசைக்கு இணங்க வச்சுருக்காங்க. ஒரு நாளைக்கு 100,000 ரூபா சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லி டார்கெட் பண்ணி அந்த சிறுமிகளுக்கு பாலியல் ரீதியான சித்திரவதையும் கொடுத்துருக்காங்க. ஒரே இரவில் பல ஆண்களுடைய இச்சைக்கு அந்த சிறுமிகளை பலியாக்கியிருக்காங்க. இந்த நிலையில தான் இந்த சம்பவம் வந்து எப்படி வெளிச்சத்துக்கு வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடியரசு தினத்தன்று சிறுமிகளை இந்த இடத்துல வந்து அதிகமாக ஆட்கள் வந்து போகிறதால வந்து சந்தேகம் ஏற்பட்டிருக்கு. உடனே இந்த சிறுமிகளை வேறொரு இடத்துக்கு மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு குடியரசு தினத்தன்று வந்து அந்த சிறுமிகளை வேறொரு இடத்துக்கு மாற்றதுக்காக ஆட்டோவில் அந்த கும்பலை வந்து ஏற்றிருக்காங்க. அப்போது அக்கம் பக்கத்தில் இருந்தவங்களாம் வந்து இந்த சிறுமிகளுடைய நிலையை பார்த்து அலங்கோலத்தையும் பார்த்து அந்த சிறுமிகள் அழுகிறதையும் பார்த்து உடனடியாக சந்தேகமடைந்து கேளம்பாக்கம் போலீஸாருக்கு காவலர்களுக்கு தகவல் அனுப்பிச்சிருக்காங்க. உடனே அந்த பகுதிக்கு வந்து 3 காவலர்கள் நேரில் வந்திருக்காங்க, வந்து விசாரணை நடத்தியிருக்காங்க. பாலியல் கும்பல்கிட்ட வந்து விசாரணை நடத்தி அந்த சிறுமிகளை மீட்காம அந்த பாலியல் கும்பல்கிட்ட இருந்து பணம் வாங்கியிருக்காங்க. பணம் வாங்கி அந்த சிறுமிகளை மீட்காம அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்னடா இந்த மாதிரி புகார் சொன்னவங்க வந்து இந்த மாதிரி போலீஸார் காப்பாற்றுவாங்க நினச்சோமே, ஆனால் போலீஸார் வந்து காப்பாற்றாமல் போயிட்டாங்களே, இப்படி அரசல் பொரசலாக வந்து அந்த அக்கம் பக்கத்தினருக்கு விஷயமும் தெரிய வந்திருக்கு. இவங்க போலீஸார் வந்து சிறுமிகளை மீட்கலை அப்படிங்கிற மாதிரியும் உடனே இந்த கும்பல் வந்து உடனடியாக அந்த சிறுமிகளை வந்து பெங்களூரில் இருக்கக்கூடிய அந்த பாலியல் புரோக்கர்கிட்ட இந்த சிறுமிகளை வித்தரலாம் அப்படின்னு அழைச்சிட்டு போகிறாங்க அப்படிங்கிற விஷயம் வந்து அவங்க அந்த நபருக்கு வந்து தெரிஞ்சிருக்கு. அவர் உடனடியாக என்ன பண்ணியிருக்காருன்னா, அவங்க பெங்களூருக்கு அழைச்சிட்டு போகிறதுக்காக ரயில் நிலையத்துக்கு அந்த சிறுமிகளை அழைச்சிட்டு போயிருக்காங்க. அப்போது அங்கே இருக்கக்கூடிய ஒரு விடுதியில் வந்து தங்க வச்சிருக்காங்க. இந்த விஷயம் வந்து அந்த மக்களுக்கு தெரிஞ்சவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்க வந்து குழந்தைகள் மீட்பு குழுக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க. சென்னை வடக்கு மாவட்ட குழந்தைகள் நல ஆணையர்களுக்கு இவங்க வந்து ஃபோன் பண்ணியிருக்காங்க. ஃபோன் பண்ணி இந்த மாதிரி விஷயத்த சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி நாங்கள் போலீஸை சொன்னோம், அவங்க வந்து எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்கல, காசை வாங்கிட்டு போயிட்டாங்க, இப்போ அந்த குழந்தைகளை இந்த விடுதியில் வந்து தங்க வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து தகவல் கொடுத்துருக்காங்க. உடனே வந்து அந்த குழு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, உடனே அந்த சம்பவ இடத்துக்கு போயிட்டு குழந்தைகள் நல ஆணையக்குழு வந்து உடனடியாக சம்பவ இடத்துக்கு போயிட்டு அந்த குழந்தைகளை வந்து மீட்டெடுத்துட்டு அந்த குழந்தைகளையும் அந்த பாலியல் தொழிலில் ஈடுபட வைத்த அந்த 2 நபர்களையும் கணவன் மனைவி 2 பேரையும் உடனடியாக அருகில் இருக்கக்கூடிய பூக்கடை காவல் நிலையத்தை வந்து ஒப்படைச்சிருக்காங்க. அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்டும் கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயமும் சொல்லியிருக்காங்க. தற்போது என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, இந்த சிறுமிகளை வந்து பாலியல் தொழிலிருந்து மீட்டாமல் அவங்க வந்து அவங்ககிட்ட இருந்து காசு வாங்கின அந்த காவலர்கள் 3 பேருமே தற்போது காத்திருப்பு பட்டியலுக்கு வந்து மாற்றப்பட்டிருக்காங்க. இந்த சம்பவத்தில் மொத்தம் 4 பேர் ஈடுபட்டிருந்தாங்க. கணவன் மனைவியான சலிமா கத்தூனும் அவருடைய கணவன் உசேனும் அவருக்கு உடையதாக இருந்த மைதுன் மற்றும் அலாவுதீன் 2 பேருமே வந்து தப்பி ஓடிட்டாங்க. தற்போது இந்த 2 பேரையும் வந்து போலீஸார் தீவிரமாக தேடியும் வராங்க. இந்த கும்பல் வந்து சிறுவயது பெண்களை குறிவைத்து வேலை வாங்கி தருவதாக கூறி அழைத்து வந்து பாலியல் தொழிலை ஈடுபடுத்துவதை வாடிக்கையாக வைத்துள்ளது தெரிய வந்தது. இவர்களிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட செல்போன்களில் சிறுமிகளை நிர்வாணப்படுத்தி துன்புறுத்திய பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கிய வீடியோக்களும் இருந்திருக்கு. கும்பலின் தலைவியாக செயல்பட்டு வந்த சலிமா கத்துனையும் அவருடைய கணவனான அலாவுதீன் என்ற கூட்டாளியும் கைது செய்த போலீசார் சலிமாவின் கணவரையும் மற்றொரு கூட்டாளியான மைதினையும் தேடி வருகிறார்கள்.
இந்த சம்பவத்தை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.